அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பேரருளாலும் பெரும் கருணையும் உடையனாகிய வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த என்னுடைய பேச்சை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம அடிக்கடி ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம், தமிழில் தான். என்ன சொல்லுவோம், ரொம்ப உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதுபோல தான் எவ்வளவு ஆக்ரோஷமாக உங்களை கதையெல்லாம் சொல்லி அப்படியே தூங்க வச்சுட்டு போனாலும் அவங்க சொல்லக்கூடிய வாதத்துக்காக உண்மை என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு வித்திடுவது அப்படின்றது குடும்பம் குடும்பம் சொல்லி நம்ம என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விட தனி மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு அது உந்துகோலாக இருக்கும் அப்படின்றத முதல்ல நாம் விளங்கிக்கிறணும். சமுதாயம் குடும்பம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆக்ரோஷமாக நம்ம கத்துனாலும் சமுதாயம் அப்படின்றது ஒரு வார்த்தை தான். அந்த சமுதாயம் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே இணங்கி இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண தனி மனிதன். அந்த தனி மனிதன் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட ஒரு இணைப்பு தான் அந்த குடும்பமும் அந்த சமூகமும். இப்போ இந்த தனி மனிதனிடத்தில் எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் நேரடியாக குடும்ப மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியுமானா, கொண்டுட்டு வரவே முடியாது. சகோதரி சுமையா அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட அதாவது குடும்பமே வந்து சப்போர்ட் பண்ணாதான் நன்மையான காரியங்களெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட, குடும்பத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்குது, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சீர்கேட்டான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் எப்படி அந்த குடும்பம் வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ண முடியும்? எப்படி ஒரு அழகான ஒரு கண்ணாடியில் ஒரு சிறு துண்டு உடைஞ்சிருந்து அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அழகாக இருக்குமா? கண்டிப்பாக அது அழகாக இருக்காது. அது போல தான் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் நிறைவானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது மட்டுமே தான் அது இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குன்ற சிந்தனை முதல்ல நம்மளுக்கு வரணும். அல்லாஹு தஆலா இதற்குண்டான நேரடி ஆதாரத்தை தன்னுடைய திருமறையில் 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த ஒரு சமூகமும் ஃபஸ்ட்டு கவனிக்கணும், இப்போ சமூகம்னு தானே அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு உடனே அவங்க ஹின்ஸ் எடுப்பாங்க, எந்த ஒரு சமூகமும் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவதில்லை. அல்லாஹ் சமூகத்தை தான் சொல்கிறான், ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னைத்தானே முதல்ல நீ என்ன பண்ணிக்கிறனோ, நீ ஒன்றை நீ மாற்றிக்கிறனோ, அப்போதான் அந்த சமூகம் மாற்றம் அடையும் அப்படின்றத ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அழகான முறையில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக இருந்தால் இவ்வளோ சாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்றத்தை கொண்டுட்டு வந்தது, அங்கே அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சரித்திரத்தையே உருவாக்குனதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதர்களிடத்துலேயும் ஏற்பட்ட கொள்கை ரீதியான உறுதியும் அவர்களிடத்துல ஒழுக்க ரீதியான பண்புகளும் தான் அவர்களை அந்த சமூகமாக முன்னேற்றுவதற்கு அது வழிவகுத்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பயிற்சிகள், ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சிறப்பு பயிற்சிகள், அதுதான் அவங்களை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த கொள்கை ரீதியான உறுதிக்கு அவங்கள வந்து கொண்டுட்டு போச்சு. எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது பயிற்சி. அந்த பயிற்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், தனி மனித ஒரு சுய சிந்தனையின் மூலமாக மட்டுமே தான் அந்த பயிற்சி கிடைக்கும். ஒரு தனி மனிதன் பெறக்கூடிய பயிற்சி தான் அவனிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தெளிவு, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனை, அவன் எடுக்கக்கூடிய ஒழுக்கம், இதுதான் அவன் இருக்கக்கூடிய வீட்டிலையும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலையும் பிரதிபலிக்கும். அப்போது தனி மனித ஒழுக்கம், தனி மனித வளர்ச்சி, தனி மனித மாற்றங்களால் மட்டும்தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு, இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு என்ன பண்ணப்படும் சொன்னால் அது வித்தாக அமையும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கலாம். அப்புறம் கல்வியை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. இப்போ யாரும் இன்னைக்கு முஸ்லீம்கள், ஆரம்ப காலத்தில் ஒரு நிலை இருந்துச்சு, என்ன நிலை இருந்துச்சு, முஸ்லீம் வீடுகளில் நிறைய பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க வைக்கவே மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையே கிடையாது. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அது எவ்வளோ மக்கு பிள்ளையாக இருந்தாலும் 8வது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுடுறாங்க, அப்படி தானே? யூனிஃபார்ம் ஃப்ரீ, புக்கு ஃப்ரீ, எல்லாமே சாப்பாடு போட்டு எப்படியாவது படிச்சுட்டு வந்தால் சரின்ற அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கூட ஏன் இன்றைக்கி பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அப்படின்னு சொன்னால், கல்வியை பற்றியான சிந்தனை
ஒவ்வொரு மனிதர்களிடத்திலுமே ஏற்படல. கல்வியினுடைய முக்கியத்துவம் என்னன்றது ஒரு தனி மனிதனிடத்தில் அந்த சிந்தனை இருந்தாதான் அவன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சமூகத்தையும் ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். பாருங்க, தமிழக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு குறிப்பிடும் பொழுது தமிழக முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை வந்து 8% பேராக இருக்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் 1.9% மட்டுமே தான் முஸ்லீம்கள் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இருக்காங்க. இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறவங்க வெறும் 10-15 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இதில் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவங்க இதுக்கும் கீழே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்காங்க. ஆனால் ஒரே 1% மட்டுமே இருக்கக்கூடிய பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 90% பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அவங்க ஒன்றும் அவங்கவுங்க குடும்ப குடும்பமாக கொண்டுட்டு வந்து என்ன பண்ண தரப்பும் வந்து அரசு உத்தியோகம் கல்வின்னு பேசுகிறீங்க. இதனால் இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சி அடைந்து விடுமா? அடையும், அதெல்லாம் சொல்லுங்க. சரி பாருங்க, அப்போது 1% இருக்கக்கூடிய பிராமணர்கள்னால 90% பேரை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அமர்த்த முடியுது. அப்போது ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தும் கூட, கல்வியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் கூட, நிறைய சம்பவங்கள் கேட்டும் கூட நாம் இன்னும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த சிந்தனையும் தெளிவும் நம்மளிடத்துல ஏற்படலை. அதாவது நாம் சமூகம் சமூகம் சொல்கிறோம்ல, சமூகத்தை தாண்டி ஒவ்வொரு மனிதர்களிடத்துலேயும் கல்விக்குண்டான விழிப்புணர்வு இருந்தாலே மட்டும்தான் நம்மளுடைய சமூகம் கல்வி சார்ந்த ஒரு சமூகமாக முன்னேற்றத்தினுடைய பாதையில் கொண்டுட்டு போக முடியும். கவனிங்க, சையது அகமது கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இந்த மனிதருடைய பின்குறிப்பை பற்றி நம்ம பின்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சையது அகமது கான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு நாள் இரவு நேரத்தில் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறார். அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் கேட்குறாங்க, இமாம் அவர்களே நீங்கள் எதுக்காக இப்படி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த சமூகம் அது சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சதிகளையும் பற்றி யோசிக்காமல் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சி நான் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இந்த சம்பவத்துக்கும் இப்போ நம்ம இந்த டாப்பிக்குக்கும் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. பாருங்கள், 1877 சையது அகமது கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிநபர் தான் இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகர் யூனிவர்சிட்டியினுடைய நிறுவனர். அவர் தான் அந்த அலிகர் யூனிவர்சிட்டியை துவங்கி வச்சவர். அவர் தான் அதுக்காக பரும்பாடு பட்டவர். இன்றைக்கி அந்த அலிகர் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 37,804 மாணவர்கள் படிக்கிறாங்க. 300 வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. 109 துறைகளில் 2,000 ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. 7,540 ஆசிரியர் அல்லாத பணியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய அலிகர் யூனிவர்சிட்டி போல மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு காரணமாக, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியை உருவாக்குவதற்கு ஒரு தனி மனிதனாக நின்று போராடினவர் தான். எதுக்காக இதை நம்ம சொல்ல வர்றோம்னு சொன்னால், அவர்கிட்ட ஏற்பட்ட அந்த மாற்றம், அவர்கிட்ட ஏற்பட்ட அந்த அறிவு சார்ந்த சிந்தனை. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் கல்வியை தேடி, கல்வியை கற்றுக்கிறணும், என்னுடைய சமூகம் முன்னுக்கு வரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கல்வியை கற்றுக்கிறதுக்காக போனவர் தான் சையது அகமது கான் அவர்கள். அப்போ இப்படி சையது அகமது கான் போல நம்மக்கிட்ட நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நாமளும் அவரை போல விழிச்சிருந்தோன்னு சொன்னால், அலிகர் யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்றும் இல்லை, 1000 அலிகர் யூனிவர்சிட்டிகளை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்நேரம் கொண்டுட்டு வந்திருக்கலாம். சரியா? அடுத்ததாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவு. இன்றைக்கி முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பின்னடைவில் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய, அதாவது சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்மளை முடக்குவதற்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அது ரெண்டு விஷயந்தான். ஒன்று கல்வி, இன்னொன்று பொருளாதாரம். அவர்களிடத்துல இருக்கக்கூடிய கல்வி நம்ம மக்களிடத்துல குறைவாக இருக்குது, அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்மளிடத்துல என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. இப்போ இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெளிநாடுகள்லாம் நிறைய இஸ்லாமிய நாடுகள்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், தனி மனித வருமானம் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்லையும் நிறைய செல்வந்தர்கள் இருந்திருப்பாங்க.
ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா எங்க வாப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்து எங்க தாத்தாவோட வீடு இப்படி தான் இன்னைக்கு நாம குடும்ப சொத்துக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமே ஒளிய நம்மளுக்குன்னு தனி என்ன அடையாளம் இருக்கு நான் என்ன கொண்டுட்டு வந்தேன் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேடி வச்சிருக்கேன் அப்படிங்கற அளவுக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்ல இன்னைக்கு மாற்று மதத்தினராக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு போராட்டத்தையோ உதாரணத்துக்கு இப்போ நாடார் வகுப்பை சார்ந்தவங்க இல்லை செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் உடனே மொத்த தமிழ்நாடுமே என்னவாயிடுது ஸ்ட்ரைக் அறிவித்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களாக நாம் ஒரு ஸ்ட்ரைக்கையோ நாம் ஒரு போராட்டத்தையோ அறிவித்தோன்னு சொன்னால் இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருபோது மாற்றம் ஏற்படவே ஏற்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு எந்த துறையையும் சார்ந்து நாம இன்னும் நிறைய போராட்டம் நடக்குதுப்பா போராட்டத்துக்கெல்லாம் போனால் மாற்றம் ஆகாதா மாற்றம் ஆகாது அப்போ அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனிடத்துலையும் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அந்த சமூகத்தையும் அந்த குடும்பத்தையும் மிகப்பெரிய ஒரு 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 மறுமலர்ச்சிக்கு அது அடிப்படையாக இருக்கும் அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதிலையும் சரி முகமது பின் சல்மான் அவர்கள் இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க இது போல் இன்னும் நிறைய தனி மனிதலாக இருந்து நிறைய பெண்கள் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இவான் ரெட்லி போன்ற தனி மனித பெண்கள் நிறைய இஸ்லாத்திற்காக நிறைய மறுமலர்ச்சிகளை செஞ்சுருக்காங்க ஆகவே தனி மனித மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு மறுமலர்ச்சியை கொடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியாக மாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருபோது என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் சொல்லவே முடியாது ஒருவேளை அப்படி நம்ம எல்லாரும் மாற்றம் அடைஞ்சிருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கும் நம்ம ஒரு காஃபியுடைய ஆட்சிக்கு கீழே வாழ வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது அதனால் உண்மையின் பக்கமும் அந்த உண்மை நன்மையின் பக்கமும் இருக்கும் என்ற பேர் ஆதரவோடு நல்லதொரு முடிவை நடுவரவர்கள் நாடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த ஜமாத்திற்கும் வலிமை தந்த ரப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி